ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தூங்கா நகரம் என அழைக்கப்படும் மதுரை மாநகரில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் சேலத்திலிருந்து ஒரு 25 பேர் ஜவுளிக்கடை வேலைக்காக போய் ஒரு திருமண மண்டபத்தில் தங்கும்போது நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தூங்கா நகரம் என சொல்லப்படும் மதுரை மாநகரில் 2010 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய ஜீவா அப்படிங்கிற வாலிபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க, 2010 காலகட்டத்தில் இவருக்கும் இவருடைய நண்பர்களுக்கும் மதுரைக்கு போய் ஒரு திருமண மண்டபத்தில் தங்கும்போது நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஜீவா அப்படிங்கிற சொந்த ஊர் சேலம்ங்க. அதோடு சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜீவாவுக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நண்பருடைய தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு இந்த பண்டிகை காலங்களில் கான்ட்ராக்ட் பேஸில் வந்து ஆட்களை கூலிக்காக அனுப்புவது வழக்கங்க. அதில் கமிஷனை வாங்கிக்கிட்டு அந்த மீதி பணத்தை வந்து அந்த கூலி ஆட்களுக்கே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 2010 காலகட்டத்தில் ஜீவாவினுடைய நண்பர் நடத்தக்கூடிய அந்த கம்பெனிக்கு வந்து 25 பேர் ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை சேர்ந்த ஒரு ஜவுளி கடையிலிருந்து ஃபோன் வருதுங்க. வருட வருடம் இந்த ஜீவாவினுடைய நண்பனுடைய அலுவலக மேற்பார்வையாளராக ஒரு சூப்பரவைசரையும் நண்பர். இந்த சமயத்தில் கரெக்டாக அந்த ஜவுளிக்கடை நிர்வாகம் சொன்ன மாதிரியே அந்த சரியான நேரத்தில் ஆட்களை அனுப்பணும் இல்லையா, 25 பேர்த்தை தேர்ந்தெடுத்து அந்த நண்பன் வந்து ஜவுளிக்கடைக்கு அனுப்பி வச்சிட்டாருங்க. அப்போது சூப்பர்வைசராக தானே, அதாவது ஜீவாவினுடைய நண்பனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு இருக்கும்போது அவருடைய குடும்பத்தில் ஒரு சின்ன சிக்கலுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நண்பனுடைய தாய்க்கு வந்து கேன்சர் வந்துருச்சு, தீவிர சிகிச்சையில் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பனுடைய மனைவியும் கன்சீவாக இருக்கக்கூடிய காரணத்தினால கண்டிப்பாக நம்ம சேலத்திலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஜீவாவை உதவிக்காக கூப்பிடுறாருங்க. எல்லா விஷயத்தையும் கேட்டு நண்பன் கிட்ட ஜீவா இப்போது நான் என்ன பண்ணணும் சொல்லி கேட்கும்போது, நீ தான் அந்த சூப்பர்வைசர் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. அதை கேட்ட உடனே ஜீவாவுக்கு நான் போக முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு சேலத்தில் சொல்லிட்டு பேசி முடிக்கிறாருங்க. அந்த சமயத்தில் அழுதுகிட்டே அந்த நண்பன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 25 பேர்த்த 2-3 நாட்களுக்கு முன்னாடியே அந்த ஜவுளி கடைக்கு அனுப்பிட்டேன் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் போலான் அம்மாவுக்கு இப்படி திடீர்னு ஆயிடுச்சுரா, நீ தான் போய் ஆகணும், உனக்கு வந்து கமிஷனில் பாதி தொகையும் டெய்லி 790 பணமும் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கிட்ட சொல்கிறாருங்க அவருடைய நண்பன். ஜீவாவை பொறுத்தளவு சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் பேக்கிங் சூப்பர்வைசராக இருக்காருங்க. அந்த சமயத்தில் 6500 மாத சம்பளங்க. அதே நேரத்தில் அவர் இருக்கக்கூடிய வீட்டினுடைய சைடு பகுதியில் ஒரு சின்ன துணிக்கடை மாதிரி வச்சுருக்காருங்க. அந்த துணிக்கடையை பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவோடு இருந்த ஜீவாவுக்கு நண்பன் சொன்ன அந்த டீல் வந்து நல்லா பிடிச்சிருந்துருங்க. டெய்லியுமே 790 பணம், அது மட்டும் இல்லாமல் கமிஷனில் பாதி கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க ஜீவாவும். அதற்கடுத்து அந்த நண்பன் ஜீவாவை கூப்பிட்டுட்டு நேராக அந்த ஜவுளிக்கடை நிர்வாகத்துக்கிட்ட அந்த ஓனர்கிட்ட போய் இன்ட்ரோ கொடுக்குறாருங்க. இவர் தான் அந்த 25 பேர்த்துக்கும் மேற்பார்வை பார்க்க போகிறாரு 2 காலகட்டம் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நண்பன் வந்து, அதாவது ஜீவாவை கூப்பிட்டு வந்த நண்பன் சேலத்திற்கே திரும்பி போயிட்டாருங்க. அந்த ஜவுளிக்கடைக்கு வேலைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த 25 பேர்த்துக்கும் தங்குவதற்கு எங்கே அறை ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஜவுளிக்கடையிலேருந்து ஒரு 10 நிமிடம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. நடந்து போனோம் அப்படின்னா ஒரு பழைய திருமண மண்டபங்க. அந்த திருமண மண்டபத்தில் தான் 25 பேரும் தங்கணுங்க. அதே நேரத்தில் இந்த சூப்பர்வைசராக வந்திருக்கக்கூடிய ஜீவாவையும் அங்கே தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜவுளிக்கடை ஓனர் வந்து சொல்லி முடிக்கிறாருங்க. சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த மண்டபத்திலே தங்கி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க இந்த ஜீவா அப்படிங்கிறவரு அந்த 25 பேர்த்த வச்சுட்டு. நண்பனுடைய அலுவலகத்திலிருந்து அந்த ஜவுளிக்கடைக்கு வேலைக்கு வந்த 25 பேரும் தோராயமாக ஒரு
40 to 45 வயது இருக்குங்க, எல்லாருமே ஆண்கள் மட்டும்தான். அந்த நேரத்தில் இந்த ஜீவா அப்படிங்கிற வயதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஒரு மூணு பேர் தாங்க, அருண், அரவிந்த், கார்த்திக் அப்படி சொல்லிட்டு. இந்த மூன்று பேரும் நல்லா இந்த ஜீவா அப்படிங்கிற நபர்கிட்ட டக்குன்னு ஒரு 2-3 நாட்கள்லேயே நண்பர்களாக அட்டாச் ஆகிடுறாங்க. அவங்களுடைய எப்போதும் போய் சாப்பிடுவது, மண்டபத்தில் வந்து இவங்க 4 பேரும் ஒன்று சேர்ந்து தூங்குவது, இந்த மாதிரியே நாட்கள் போயிட்டே இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த மண்டபத்துக்கு வந்து கரெக்டாக 10 நாள் கழித்து காலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஒவ்வொருத்தராக குளிக்கணுங்க. அந்த மண்டபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பழைய கால மண்டபம் ஒன்றுங்க, பெரிய மண்டபம்லாம் கிடையாதுங்க, ஒரு சின்ன மண்டபம். அது மட்டும் இல்லாமல் அந்த மண்டபத்தினுடைய சைவ பகுதியில் 2 அறைகள் இருக்குங்க, மணமகன் அறை மற்றும் மணமகள் அறை. அந்த அறைகளும் மண்டபத்தினுடைய நிர்வாகம் வந்து பூட்டி தாங்க வச்சிருக்கு, வெளியே மட்டும் தான் அவங்க ஸ்டே பண்ணிக்கணும். அதே நேரத்தில் மண்டபத்திற்கு மேச்சையில் தான் சாப்பாடு சமைக்கக்கூடிய ஒரு மாடி கட்டிடம் இருக்குங்க, அந்த மாடி கட்டிடத்தையும் மேலே போக முடியாமல் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. மண்டபத்தினுடைய பின்சைடில் ஒரு கிணறும் பக்கத்திலே வந்து 2 கழிவறைகளும் இருக்குங்க. அந்த கிணத்துல குளிச்சுட்டு தான் அந்த கழிவறைகளை அந்த 25 பேரும் பயன்படுத்திக்கணுங்க. இந்த மாதிரி தான் அந்த மண்டபத்தினுடைய அமைப்பு இருந்திருக்கு. இந்த சமயத்தில் அந்த மண்டபத்துக்கு போய் ஸ்டே பண்ணி 10 நாளில் காலையில் எழுந்த உடனே குளிச்சுக்கிட்டு அருகாமையிலே மெஸ் இருக்குங்க. மெஸ்ஸில் போய் சாப்பிட்டு அப்படியே நேராக கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அருண், கார்த்திக், அரவிந்த் மற்றும் இந்த ஜீவா 4 பேரும் போகிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த அருண் அப்படிங்கிற ஒரு நபர் மட்டும் நல்லா சோர்வாக இருக்கிறத நோட் பண்ணுறாருங்க. அதோடு அவர் ஏதோ ஒரு திங்கிங்கில் குழப்பத்தோடு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அருண் கிட்ட இந்த ஜீவா கேட்குறாருங்க. அந்த சமயத்தில் அருண் சொன்ன விஷயத்தை கேட்டு ஜீவாவுக்கு சிரிப்பு தாங்க வந்துச்சு. அருண் அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முந்தைய நாள் இரவு இருக்கு இல்லையா, அந்த இரவு முழுவதும் அருண் தூங்கவே இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க தூங்குவது அந்த மண்டபத்தினுடைய நடுப்பகுதியில் சின்ன வானம் தெரிகிற மாதிரி தொட்டில் மண்டபம்னு சொல்லுவாங்க, ஒரு 7 தூண்கள் வந்து அழகுக்காக கட்டி மேலேருந்து தண்ணி குடிச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஒரு தாலி மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல ஸ்டே பண்ணி அப்படியே வெளியே போகும். ஸோ அழகுக்காக அதை கட்டியிருக்காங்க. அந்த சைடு பகுதியெலாம் காற்றுக்காக இந்த 4 நண்பர்களும் தூங்குவது வழக்கங்க. அப்படி தூங்கும்போது அன்றைய இரவு இந்த அருணுக்கு சின்னதாக ஒரு வித்தியாசமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்குங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த அருணுடைய லுங்கியை பிடிச்சி யாரோ வெடுக்கு நிழுத்த மாதிரி ஃபீல் ஆகிருக்குங்க இந்த அருணுக்கு. தூக்கத்தில் இருந்த காரணத்தினால அருண் அதை பெரிதுபடுத்தவே இல்லைங்க. அதற்கடுத்து கொஞ்ச நேரம் கழித்து அந்த மண்டபத்துக்குள்ளே யாரோ சுற்றி சுற்றி நடக்கிற மாதிரி அருணுக்கு ஃபீல் ஆகிருக்குங்க. அரை தூக்கத்தில் இருந்த அருண் நல்லா முழிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய 25 பேரும் வெவ்வேறு ஊர்களை சேர்ந்தவங்க, பெட்டி படுக்கைகளை யாராவது திருடிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அரை தூக்கத்திலேயே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காருங்க அந்த உருவத்தை. அந்த உருவம் அந்த மணமேடையை சுற்றி வந்து அருணுடைய தலைமேட்டு பக்கத்திலேயே நின்றுருக்குங்க. டக்குன்னு தன்னுடைய பெட்டி தான் தூக்கம் வந்திருக்காங்களா ட்ரெஸ் அப்படின்னு முழிச்சு பார்த்து அருணுக்கு அதற்கு பின்பு தூக்கமே வரலைங்க. விடிய விடிய ஏதாவது திருடிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே இருந்த அருணுக்கு அதற்கடுத்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துட்டு இருந்துருக்குங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லாருமே அந்த மண்டபத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த அருண் அப்படிங்கிற ஒரு முழிச்சு சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் அவருடைய லுங்கியை பிடிச்சி விடுவிடுன்னு இழுத்த மாதிரி நல்லா முழிச்சுட்டு இருக்கும்போதே நடக்குதுங்க. அந்த நேரத்தில் லுங்கி இழுத்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிக்கும்போது பாதி தொடங்கி லுங்கி இழுத்து வந்துருச்சுங்க. அந்த நேரத்தில் யாரா இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அருணுடைய பக்கத்தில் முகத்துக்கு முகம் நேராக ஒரு கரிய உருவம் தாங்க அந்த லுங்கியை பிடிச்சி இழுக்குது. அது மட்டும் இல்லாமல் மெல்லிசா ஒரு சிரிப்பு சத்தமும் அருணுக்கு கேட்குதுங்க. அந்த உருவத்தை பார்த்த உடனே அருணுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சுங்க. கத்தலாம் ட்ரை பண்ணுறாருங்க, அவரால் கத்தவே முடியல. அந்த சமயத்தில் மிரண்டு போன அருண் தன்னுடைய குலதெய்வத்தை வேண்டுற உடனே அந்த உருவம் சருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சைடு கிணறு இருக்குன்னு சொல்லியா அந்த கிணத்து சைடு போன மாதிரி போயிருச்சுங்க. அதற்கடுத்து இந்நேரத்துக்கு நம்ம சத்தம் போட்டு இதெல்லாம் சொன்னால் ஏன்னா வெவ்வேறு ஊருக்காரங்க எல்லாம் ஆம்பளைக்கு இருக்காங்க, நம்ப மாட்டாங்க இல்லையா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய தூங்காமல் அப்படியே கிடந்திருக்காருங்க காலையில் வரைக்கும். இந்த நிகழ்வை தான் தன்னுடைய நண்பனான ஜீவா கிட்ட சொன்ன உடனே ஜீவா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. லுங்கியை பிடிச்சி உன்னை பேய் வந்து இழுக்க பார்த்துச்சா, என்ன பண்ண பார்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசிகிட்டு இருந்திருக்காருங்க. ஏன் அப்படின்னா லுங்கியை பிடிச்சி இழுத்தா அப்படி தான் தோணும். அந்த மாதிரி பேசிட்டு ஒன்றும் இல்லடா புதுசாக இடம் இருக்கக்கூடிய காரணத்தில் இப்படி தோணுது, சரியாகிற அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் அருணை சமாதானப்படுத்தி ஜவுளி கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாருங்க ஜீவா. இந்த நிகழ்வு நடந்து 2 நாள் கழித்து மறுபடியும் ஒரு பயங்கரமான விஷயம் இந்த அருண் அப்படிங்கிற நபருக்கு நடந்துச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கரெக்டாக முதல் நிகழ்வு நடந்து 2 நாள் கழித்து மதியம் 1 to 1:30 வரைக்கும் இவங்களுக்கு மதிய லஞ்ச் டைம்ங்க. அந்த லஞ்ச் டைமில் 3/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜவுளி கடையிலே இருந்துட்டு சாப்பாடை வந்து ஆர்டர் பண்ணி பக்கத்தில் மெஸ்ஸில் இருந்து கொண்டு வர சொல்லி சாப்பிட்டு அங்கேயே வந்து இருந்துக்குவாங்க. இன்னும் சில பேர் 10 நிமிஷம் தான் அப்படி சொல்லிட்டு நடந்து போய் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு வந்து அந்த 3/4 மணி நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி மண்டபத்தில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஜவுளிக்கே கடைக்கே வருவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஜீவா அப்படிங்கிறது தான் சூப்பர்வைசர், எல்லா ஊழியர்களும் போயிட்டு வந்த பின்பு அருணை மட்டும் நிற்க சொல்லியிருக்காருங்க, நம்ம கடைசியாக போல எல்லாரும் போயிட்டு வந்த பின்பு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக எல்லாரும் போயிட்டு வந்த பின்பு அருண் மற்றும் ஜீவா ரெண்டு பேருமே நேராக மெஸ்ஸில் போய் சாப்பாடு வாங்கிட்டு மண்டபத்தில் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு டைம் ஆன காரணத்தினால கிளம்பலாண்டா ஜவுளி கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்லும்போது, நீ முன்னாடி போ நான் தம் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாருங்க. சரி ஓனர் சத்தம் போடுவார் சீக்கிரம் பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வேக வேகமாக ஜீவா
மண்டபத்திலிருந்து ஜவுளி கடையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காருங்க. அந்த சமயத்தில் ஜீவா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ பின்னோக்கி இவரை நோக்கி ஓடி வர மாதிரி சத்தம் கேட்குதுங்க. என்னடா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது ஓடி வர்றது வேற யாரும் கிடையாதுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வர அப்படின்னு சொல்லி சொன்ன அருண் தான் வேக வேகமாக பயத்தோடும் பதற்றத்தோடும் ஜீவா பக்கத்தில் ஓடி வர்றாருங்க. வந்த உடனே என்னடா ஆச்சு இப்படி பதட்டத்தோடு ஓடி வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றுமில்லடா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாருங்க இந்த அருண் அப்படிங்கிறவரு. என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு முறை நடந்ததெல்லாம் சொல்லும்போது ஜீவா வந்து கிண்டல் அடிச்சாருங்க. இந்த டைம் சொன்னால் கண்டிப்பாக கிண்டல் தான் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அருண் சொல்லவே இல்லைங்க. இருந்தாலும் அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பயத்தை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அருண் தயக்கத்தோடு ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க. மண்டபத்தில் நான் சிகரெட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருந்தேன், திடீர்னு அந்த சிகரெட் ஊதிட்டு இருக்கும்போது அந்த புகைக்கு நடுவில் அன்னைக்கு பார்த்த அதே உருவத்தினுடைய முகத்துக்கு முகம் பக்கத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த உருவத்தை பார்த்து தான் ஓடி வந்த அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மறுபடியும் ஜீவா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. உனக்கு ஏதோ உன்னுடைய மனசில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜவுளி கடைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அன்றைய நாள் புதன்கிழமைங்க, எப்போதுமே புதன்கிழமை இந்த 25 பேர்த்துக்கும் 500 வீதம் தலைக்கு 500 எல்லாத்துக்குமே வந்து அட்வான்ஸ் மாதிரி கொடுப்பாங்க ஜவுளி கடையிலேருந்து. எல்லா நாட்களுமே காலையில் 8:30 அந்த ஜவுளி கடைக்கு போனாங்க அப்படின்னா நைட்டு 12 to 12:30 தோராயமாக இருந்து மண்டபத்துக்கு திரும்பி வர. அந்த சமயத்தில் எல்லாம் இந்த சூப்பர்வைசராக இருக்கக்கூடிய ஜீவா தான் அந்த 25 பேர்த்துக்கு தேவையான சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாருங்க. அப்போது அன்றைய நாள் புதன்கிழமை அப்படிங்கிற காரணத்தினால எல்லாத்துக்கும் 500 அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துட்டு கரெக்டாக ஜவுளி கடை ஓனர்கிட்ட ஜீவா போய் சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி எல்லாத்துக்கும் நம்ம மண்டபத்தில் வச்சுட்டு வரேன், ஏன்னா சாப்பாடு முடிஞ்சு போயிடும் நைட்டு 12 ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இந்த அருண் கார்த்திக் மற்றும் அரவிந்த் மூணு பேரும் ஜீவாவை கூப்பிட்டு ரெண்டு பீரும் சிக்கன் வறுவலும் வாங்கி போயிடா நம்ம மண்டபத்தில் தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் 500 அட்வான்ஸ் கொடுத்த காரணத்தினால சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேவையான அந்த பீர் மற்றும் சிக்கன் வறுவல்லாம் எடுத்துகிட்டு போய் மண்டபத்தில் வச்சுட்டு ஜீவா வந்து கடைக்கு வந்துடுறாருங்க. நைட்டு 12 தோராயமாக மண்டபத்திற்கு எல்லா வேலையும் முடிச்சு அசதியில் போகிறாங்க. போன பின்பு எல்லாரும் தூங்கின அடுத்த நொடியிலிருந்து இந்த நான்கு பேரும் ஆளுக்கு ஒரு பீர் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அருண் கார்த்திக் அரவிந்த் மற்றும் ஜீவா. தண்ணி அடிச்சுட்டே இருக்கும்போது அன்றைய காலகட்டம் தீபாவளி அப்படிங்கிற காரணத்தினால முந்தைய மாதம் வந்து ஃபுல்லாக மழைக்காலமாக தான் இருக்கும், மழை பெஞ்சிருக்குங்க. எப்போதுமே அந்த தொட்டில் மாதிரி அதாவது வானம் தெரிகிற மாதிரி ஒரு மண்டபத்துக்கு நடுவில் ஒரு தூண்கள் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சைடில் தானே தூங்குவாங்கன்னு சொன்ன காற்றுக்காக. ஸோ கொஞ்சம் தள்ளி மழை சாரல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தள்ளி போய் பீர் அடிச்சுட்டு இருக்கும்போது எல்லாமே பீர் குடிச்சு முடிச்சுட்டு அசதியில் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆளுக்கு ஒரு மூலையில். காலையில் ஒரு 4 to 5 தோராயமாக எந்திரிச்சு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த அருண் அப்படிங்கிற ஒருத்தார் இல்லையா, அவர் நல்லா நைட்டு தூங்கிட்டு தான் இருந்தார். காலையில் எல்லாரும் முடிச்சு பார்க்கும்போது மயங்கி போய் கிடக்கிறாருங்க அருண் அப்படிங்கிறவர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய இடது காது சைடு ஃபுல்லாக கண்ணம் வரைக்கும் அப்படியே ரத்தம் கட்டுற மாதிரி யாரோ ஓங்கி அடித்தா பழுத்து கிடக்கும்ல அந்த மாதிரி பழுத்து கிடக்கிற மாதிரி அப்படியே மயங்கி போய் கிடக்கிறாருங்க. எழுப்பும்போது எந்திரிக்காத காரணத்தினால தனியை தெளிச்சு எழுப்பின உடனே டக்குன்னு முழிச்சு எந்திரிச்சு வேக வேகமாக மண்டபத்துக்குள்ளே ஓடுறாருங்க இந்த அருண் அப்படிங்கிறவர். என்னடா இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அருண் வேகமாக ஓடி போய் அவருடைய பெட்டி படிக்கெல்லாம் எடுத்துகிட்டு மண்டபத்தை விட்டு வெளியே ஓடிட்டாருங்க. என்னடா ஆச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கேட்கும்போது மண்டபத்தை விட்டு வெளியே வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லிட்டு வெளியே பெட்டி படிக்க எடுத்துகிட்டு வெளியே ஓடிட்டாருங்க. என்ன காரணம் அப்படின்னா தொழிலுக்காக ஒரு அலுவலகத்தின் மூலியமாக இங்கே வந்திருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையும் சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து பெட்டி படிக்கை தூக்கிட்டு வெளியே போய் ஜீவா வர சொல்கிறாருங்க. அதற்கடுத்து ஜீவா மண்டபத்தை விட்டு வெளியே வந்து பெட்டி படுக்கையில் எடுத்துகிட்டு எங்கடா போகிறேன் சொல்லி கேட்கும்போது நான் ஊருக்கு போகிறேன்டா இங்கே இருந்தால் என்னோடய உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாருங்க. என்னடா நடந்துச்சு இந்த ரத்தம் கந்தி இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்று நைட்டு நடந்த விஷயம் அனைத்தையும் அருண் அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டாருங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நைட்டு அந்த மலை சாரல் அடித்த காரணத்தினால கொஞ்சம் தள்ளி தானே படுத்திருந்தாங்க ஆளுக்கு ஒரு மூலையில். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு நல்லா பூவாடை அடிச்சிருக்குங்க. அந்த பூவாடை அப்படிங்கிறது எல்லா பூக்களும் ஒன்று சேர்ந்து அதாவது திருமண மண்டபத்தில் எல்லாம் மண்டபத்தில் இருந்தாலும் ஒரு வாடை அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லா பூக்களும் கலந்த மாதிரி ஒரு வகையான பூவாடைங்க அது. அதே நேரத்தில் டக்குன்னு முடிச்சு பார்க்கும்போது ஒரு பெண்ணினுடைய உருவங்க. அந்த உருவம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நேராக அந்த மணமேடையிலேருந்து இந்த அருண் இருக்கக்கூடிய பக்கத்தை நோக்கி நடந்து வருதுங்க. இவர் ஏற்கனவே தூக்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால முழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாருங்க, முழிக்கவே முடியல. அந்த நேரத்தில் டக்குன்னு அருணுடைய கழுத்து மேலே ஏறி உட்காந்து அருணுடைய இரண்டு கைகளை பயன்படுத்தியே வந்து கழுத்து நெரிக்கிற மாதிரி ரொம்ப மூச்சு திணற திணற குரவலி நிறுத்திருக்குங்க. அப்போது அருண் வந்து கத்துறாருங்க, ஆனால் யாருக்குமே அந்த சத்தம் வெளியவே வரமாட்டேங்குது. அந்த நேரத்தில் நீ ஏன் என்னை பார்த்ததெல்லாம் சொன்ன, நான் உங்கள்ட்ட விளையாட தானே செஞ்சேன், நீ ஏன் சொன்ன ஏன் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் வந்து அருண் கிட்ட கேட்குதுங்க. அந்த உருவம் என்ன கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அருண் வந்து ஜீவா கிட்ட சொன்னார் இல்லையா அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி மிரட்டுதாட்டுருக்குங்க. அந்த நேரத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த உருவத்திட்டும் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கையிலேருந்து கத்துறது தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிக்க ட்ரை பண்ணுறாருங்க. எந்திரிச்சு அடுத்தனுடைய ஓங்கி பலாருன்னு அடித்து இந்த லெஃப்ட் கன்னத்தோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா தரையில் அடிச்சிருக்குங்க. அடித்து அடுத்தனுடைய மயக்கமாயிட்டாருங்க அருண். அதற்கு பின்பு அந்த உருவம் என்ன பண்ணுச்சுன்னே தெரியல. காலையில் இவங்க தண்ணி
தெளிச்சு தாங்க எழுப்பியிருக்காங்க. எந்திரிச்ச உடனே நைட்டு நடந்த அந்த நிகழ்வெல்லாம் பார்த்து பயந்து போய் தான் அந்த பெட்டி பிடிக்கலாம் தூக்கிட்டு வெளியே ஓடி வந்திருக்காரு. கடைவீதியை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜீவா கிட்ட விஷயத்தை சொல்றாரு. அப்போது ஜீவா எவ்வளவோ சொல்லியும் அருண் வந்து அழுதுட்டாருங்க, என்னை விட்டுருங்கடா, நான் இருந்தேன்னா என்னுடைய உயிரே போயிருந்தா, என்னுடைய என்ன நம்பிதான் என்னோட குடும்பமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜீவா என்ன பண்றாரு அப்படின்னா, அருணை மட்டும் தனியாக அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்காருல்ல, அவரையும் அருணையும் ரெண்டு பேர்த்தையும் பஸ் ஏற்றி சேலத்துக்கே அனுப்பி வச்சிடறாங்க. சரி நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த பிரச்சனையை இதோடு முடிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதற்கு பின்புதான் அந்த அமானுஷிய புயல் ஜீவாவின் மேலே வீச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டாக அருண் கிளம்பி 2 நாள் தாங்க இருக்கும். அதே மாதிரி அன்றைய நாளும் ஜோராக மழை பெஞ்ச காரணத்தினால இந்த ஜீவா அப்படிங்கிறவர் அந்த தொட்டில் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் வானம் தெரிகிற மாதிரி காற்றுக்காக படிக்கக்கூடிய அந்த பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி தாங்க படுத்திருக்காரு. நல்லா தூங்கிட்டு இருந்த ஜீவாவுக்கும் அந்த அருணுக்கு நடந்துச்ச மாதிரியே பயங்கரமாக பூவாடை அடிச்சிருக்குங்க. அரை தூக்கத்தில் இருந்த ஜீவா என்னடா பூவாடை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரை தூக்கத்தில் யோசிக்கும் போதே ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கக்கூடிய தூணை சுற்றி சுற்றி நடந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த பெண்ணை பார்த்து என்னடா பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே இவரால் எந்திரிக்க முடியலைங்க. யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே இவர் பக்கத்தில் நெருங்கி வந்து தலைமீட்டு பக்கத்திலே நின்றுக்குச்சுங்க. அந்த நேரத்தில் அருணை பண்ண மாதிரியே வெடுக்குன்னு வேஷ்டியை பிடிச்சி இழுத்த மாதிரி இழுத்துருக்குங்க. டக்குன்னு தூக்கத்திலிருந்து முழிச்சு வெடுக்குன்னு எந்திரிச்ச ஜீவாவுக்கு பெரிய அதிர்ச்சிங்க. அங்கே பார்த்த அந்த உருவம் சர்ன்னு வந்து மணமேடை பக்கத்தில் போயிட்டு நேராக வந்து மணமகள் அறை பூட்டி தான் இருக்குன்னு சொன்னேன். அந்த கதவு வந்து பூட்டி இருந்தாலும் கூட அந்த அறைக்குள்ளே போகிறத தத்ரூபமாக பார்க்குறாருங்க இந்த ஜீவா அப்படிங்கிறவர். அதற்கு பின்பு தான் தன்னுடைய நண்பன் சொன்னதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய தூங்காமல் இருந்துட்டு காலையில் விமல் அப்படிங்கிற ஒரு தெரிஞ்ச அண்ணன் இருக்காருங்க, அவர்கிட்ட நண்பன் இப்படி சொன்னால் அதெல்லாம் நம்மளை நேற்று நைட்டு நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட சொல்லிட்டாருங்க. ஆனால் அந்த விமல் அப்படிங்கிறவர் எப்படி வந்து அருண் வந்து ஃபஸ்ட்டு ஜீவா கிட்ட சொல்லும்போது கேர்லெஸ்ஸாக எடுத்துட்டாரோ அதே மாதிரி ஜீவா சொல்வதையும் கேர்லெஸ்ஸாக எடுத்துட்டாருங்க, பெருசுப்படுத்தவே இல்லை. அந்த சமயத்தில் அன்றைய இரவு இன்னொரு பயங்கரமான விஷயமும் இந்த ஜீவாவுக்கு நடக்குதுங்க. நைட்டு வந்து பதட்டத்தோடும் பயத்தோடும் தூங்காமல் இருந்த ஜீவாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. கண்ணை முடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தூக்கம் வராமல் சிகரெட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து எழுந்திரிச்சு உட்காந்துட்டுருக்காருங்க. நேராக அந்த பெண்ணை வந்து தத்ரூபமாக பார்க்குறாருங்க மணமேடையினுடைய மத்திய பகுதியில். அந்த பெண்ணை சத்தம் போட்டு எழுப்பவே முடியலைங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்கு. இவரை பார்த்துக்கிட்டே நடந்து போய் அந்த கிணறு பக்கத்தில் நேராக போய் உள்ளே போயிருச்சுங்க. அதற்கடுத்து போர்வு இழுத்து போத்தி தூங்கின ஜீவா அடுத்த நாள் காலையில் எழுந்து மறுபடியும் விமல் கிட்ட சொல்லிட்டாருங்க, அந்த விமல் அண்ணன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அவர்கிட்ட. இந்த சமயத்தில் டெய்லியுமே விமல் கிட்ட நடக்கக்கூடிய விஷயங்களை ஜீவா சொன்ன காரணத்தினால அந்த ஆன்மாவினுடைய ஆக்ரோஷம் அதிகமாயிருச்சு அப்படின்னே சொல்லலாங்க. கரெக்டாக இந்த சம்பவம் நடந்துட்டு இருந்து அன்றைய இரவு, அதாவது விமல் கிட்ட போய் சொன்னார் இல்லையா, அன்றைய இரவு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆழ்ந்த அசதியில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நள்ளிரவு கரெக்டாக ஒரு 2 மணி 2 வேகல் மணி தோராயமாக இருக்குங்க. இந்த ஜீவா அப்படிங்கிற நபருக்கு பயங்கர பூவாடை அடித்த காரணத்தினால பயத்தில் வந்து அந்த உருவம் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறதுக்குள்ள ஜீவாவுடைய தலைமுடியை யாரோ வந்து வருடி விடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. யாரா வருடி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலே இருந்தாலும் கூட அந்த ஆன்மா இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை கேட்க மாட்டிருக்குங்க. அந்த சமயத்தில் ஊம் அப்படின்னு மட்டும் சரி அப்படின்னு மட்டும் இந்த ஜீவா அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. சொன்ன அடுத்தனுடைய அருணுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஜீவாவினுடைய கல் கைகளை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சதுங்க அந்த உருவம் மேலே ஏறி. யாராவது அப்படி சொல்லி பார்க்கும்போது அந்த உருவம் மறுபடியும் அந்த பெண்ணினுடைய தோற்றம் தாங்க. அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீ ஏன்டா அவங்ககிட்ட சொன்ன, நீ ஏன்டா அவங்ககிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு விமல் கிட்ட சொன்னாங்க இல்லையா நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருண் மிரட்டுற மாதிரியே மிரட்டுதுங்க. அப்போது சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அடுத்தனுடைய ஜீவாவை ஒரு 2 அடி 3 அடி தூக்கி விசிறி அங்கே போய் விழுந்துட்டாருங்க. அன்றைய இரவு அந்த உருவத்தை பார்த்து அவர் வந்து தூக்கி வீசப்பட்ட அந்த நிகழ்வுக்கு பின்பு ஜீவா வந்து பயந்து மறந்து போயிட்டாருங்க. இந்த நிகழ்வுக்கு அடுத்து ஜீவா நைட்டெல்லாம் தூங்குறதே கிடையாதுங்க, பாதுகாப்பதற்காக தூக்கம் இல்லாமையே இருந்திருக்காரு. கரெக்டாக மறுபடியும் சில நாட்கள் போன உடனே ஜீவாவுக்கு இன்னொரு பயங்கரமான விஷயம் நடக்குதுங்க. என்ன நடந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்றைய சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு வாரம் 2 வாரம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் வந்து ஃபுல்லாக மக்களுடைய பீக் அதிகமாக இருக்கும் இல்லையா, நைட்டெல்லாம் குடோனில் எடுத்து போட்டு 2 மணி வரைக்கும் வந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயங்க இந்த ஜீவா அப்படிங்கிற ஒரு சூப்பர்வைசர் அப்படிங்கிற காரணத்தினால. அந்த சமயத்தில் எல்லா ஊழியர்களையும் வந்து 10-11 மணிக்கு அனுப்பிட்டு இந்த ஜீவா அப்படிங்கிற சூப்பர்வைசர் மட்டும் கணக்கு விளக்கெல்லாம் காமிச்சுட்டு இந்த விமல் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா இல்லையா, அந்த அண்ணன் மட்டும் தானும் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவுடைய இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டானது படி விமல் மட்டும் ஜீவாவுடைய இருந்திருக்காருங்க. கடையிலிருந்து ஒரு 2 மணி தோராயமாக மண்டபத்துக்குள்ளே வர்றாங்க, எல்லாருமே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. நேராக இந்த ஜீவா அப்படிங்கிறவர் கழிவறையில் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த மண்டபத்தை தாண்டி பின்னாடி தானே அந்த கிணத்தை தாண்டி தானே பாத்ரூம் இருக்குது, அங்கே போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் திரும்பி வராருங்க. அப்போது அவருக்கு பாதுகாப்பாக இந்த ஏற்கனவே பயந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இந்த விமல் அப்படிங்கிறவர் அந்த மண்டபத்தினுடைய
கிணற்று பகுதியில் போகக்கூடிய அந்த வாசப்படி பக்கத்தில் நின்றுட்டுருக்காருங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் யூரின்லாம் பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப வரும்போது மறுபடியும் பைப் தண்ணி யாரோ திறந்து விடுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே விமல் அப்படிங்கிற ஒரு டே பைப்பை நல்லா ஆடுறா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மறுபடியும் போய் பைப் அடைச்சிட்டு திரும்ப வராருங்க. மறுபடியும் சத்தம் கேட்ட உடனே மறுபடியும் போய் அடைச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போதே அந்த விமல் அப்படிங்கிறவருக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க. பயத்தோடே வந்து இந்த ஜீவா அப்படிங்கிறவரு பாத்ரூமுக்குள்ளே போய் பைப்பை மூடிவிட்டு வர்றா எப்படி திறக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு பைப்பை வந்து மூடி விட்டுட்டு இப்படின்னு வெளியே வர்றாருங்க. அந்த பாத்ரூமுடைய அரை கதவை தான் திறந்துருப்பார். திறந்த உடனே காவலுக்காக இந்த மண்டபத்தினுடைய நுழைவாயில் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காருலையே விமல் அப்படிங்கிறது தம்பி வந்துடுறா வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. என்னன்னா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திரும்பி பார்க்காம வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. கத்தன அடுத்தனுடைய பயத்தில் வந்து ஏற்கனவே பயமாத்தில் தான் இருக்காரு ஜீவா. வேகமாக அடித்து பிடிச்சி அந்த கிணத்து வழியாக தாங்க ஓடி வரணும். கிணத்தினுடைய அந்த பாம்பேரின்னு சொல்லுவாங்க அதில் கையை வச்சு இப்படின்னு வரலாம்னு ட்ரை பண்ணுறாருங்க. கையை வச்சு அடுத்தனுடைய இந்த அந்த இடத்த விட்டு அவரால் நகரவே முடியலையும் கையை இழுத்து பிடிச்சி ஏதோ பச ஓட்டு ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கிணத்தையே குனிஞ்சு குனிஞ்சு பார்க்குறாருங்க. அவர் பண்ணலை அந்த உருவம் அதை பண்ணுதாட்டிருக்கு. உடனே இந்த விமல் அப்படிங்கிற ஒரு டே வந்துடுறா வந்துடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிணத்துக்குள்ளே அவர் குதிக்கிறது ட்ரை பண்ணுறதை பார்த்துட்டு ஓங்கி போய் பலார்னு ஜீவாவுடைய கணத்தில் இந்த விமல் அப்படிங்கிறத அரைஞ்சிட்டாருங்க. அரைஞ்ச பின்பு தான் சுயநினைவு ஏற்பட்டு வேகமாக அவரை கையை பிடிச்சி இழுத்து நேராக மண்டபத்துக்குள்ளேயே தங்கலிங்க கடைவீதி பக்கத்தில் கூப்பிட்டு வந்துட்டாருங்க. கடைவீதி பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்து அங்கே ஒரு காளி கோயிலை யதார்த்தமாக பார்க்குறாங்க. அந்த காளி கோயில் வாசல்லையே விடிய விடிய விமல் மற்றும் ஜீவா உட்காந்துருக்காங்க. என்னென்னா அடைஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாத்ரூம் கதவை விட்டு வெளியே தெரிவிக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெண்ணினுடைய உருவத்தை பார்த்தண்டா, அது உன்னையே பார்த்துட்டு இருந்துச்சு, அதனால தான் வாடான்னு சொன்னடா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மிரண்டு போயிட்டாருங்க. ஏற்கனவே ஆறுன்னு சொன்ன விஷயம் இவர் பார்த்தது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு பெண்ணினுடைய ஆன்மாதான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு விடிய விடிய அந்த காளி கோவிலே உட்காந்துருக்காங்க. 5:30 தோராயமாக அந்த காளி கோவிலினுடைய பூசாரி வந்து பூஜை பண்ணுவதற்காக வந்துருவாருங்க. வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் அங்கே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு எதுவுமே கேட்கலையாமுங்க. நேராக கோயிலுக்குள்ளே போயிட்டு என் கூடையே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கேட்கவே இல்லையாமுங்க, சொல்லவும் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் உள்ளே கூட்டிகிட்டு போய் அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணி குங்குமம் திருநீர் அப்புறம் எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுத்துட்டாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும், காளி உங்களுக்கு துணை இருப்பா, நீ பயப்படாமல் போ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீவா மற்றும் விமல் கிட்ட சொல்கிறாங்க. டெய்லியுமே காலையில் பூஜை பண்ண இந்த கனியை வாங்கிட்டு வந்து நீ தூங்கும்போது உன்னுடைய தலையணை கடியில் வச்சு தூங்கு, இந்த காளியினுடைய பூஜித்த கனி இருக்கிற வரைக்கும் அந்த ஆன்மா உனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு நேராக மண்டபத்துக்கு வர்றாங்க. டெய்லியுமே காலையில் போய் அந்த காளி கோவிலில் போய் பூஜை பண்ணிட்டு அந்த கனியில் வாங்கிட்டு வந்து ஜீவா இருந்துட்டு இருக்கிறதாங்க வழக்கம். கரெக்டாக தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடிங்க இவங்க எல்லாத்துமே செட்டில் பண்ணி கிளம்ப வேண்டிய நாட்களுங்க. ஏன்னா அடுத்த நாளில் லீவு தான், அதுக்கு அடுத்த நாள் தீபாவளின்னு வச்சுங்களேன். அன்றைய இரவோடு வந்து பார்த்திங்கன்னா கடையும் மூட போகிறாங்க, இவங்களுக்கு லீவ் கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுங்களேன் இந்த 25 பேர்த்துக்கும். ஸோ செட்டில்மெண்ட்லாம் பண்ணி முடிக்கணும்ல, ஜீவா தானே சூப்பர்வைசர், ஸோ இவர் தான் பண்ணி முடிக்கணும். அன்றைய இரவு 11:00 to 12:00 தோராயமாக எல்லா ஊழியர்களும் மண்டபத்தை அனுப்பிட்டு காலையில் உங்களுக்கு சம்பளமெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன், காலையில் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மண்டபத்தில் போய் தூங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஜீவா வந்து ஜவுளி கடைக்காரர்கிட்ட செட்டில்மெண்ட் பணமெல்லாம் வாங்கிட்டு இருக்காருங்க. அப்போது விமல் அப்படிங்கிறவரும் எனக்கும் சடவாக இருக்குடா, நான் மண்டபத்தில் இருக்கேன், நீ பணத்தை வாங்கிட்டு வந்து சேரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாங்க விமல் அப்படிங்கிறவரு. ஜீவா வந்து ஜவுளி கடையிலே இருக்காரு. அன்றைய இரவு எல்லாமே பணத்தை எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ஒரு 2 தோராயமாக தான் நேராக மண்டபத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு வந்து பயங்கர அசதி இருந்த காரணத்தினால இந்த ஜீவா அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் படுத்து தூங்கிட்டு இருக்காருங்க. ஒரு 1/2 மணி நேரம் தான் அங்கே இருக்கும். திடீர்னு விமல் அப்படிங்கிற நபர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பக்கத்தில் தான் இவர் படுத்துட்டு இருந்திருக்காருங்க. எந்திரிச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு நின்றுட்டு இருந்தவருங்க அப்படியே டக்கர் விழுந்துட்டார். மண்டபத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே முழிச்சு எந்திரிச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த விமல் அப்படிங்கிற ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டு இந்த ஜீவா அப்படிங்கிற ஒரு கையை பிடிச்சிட்டு நேராக மண்டபத்தை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. வெளியே கூட்டிகிட்டு போய் 2 நாட்களில் வந்து தீபாவளி அப்படிங்கிற காரணத்தினால மதுரை மாநகரம் தூங்காநகரம் அப்படிங்கிறதுக்கு பேர் உங்களுக்கே தெரியும். ஸோ இஞ்சி டீ அதெல்லாம் வித்துட்டுருக்காங்க ஒரு சைக்கிளில் வரக்கூடிய நபர்கிட்ட. அவர்கிட்ட டீயை வாங்கி கடைவீதியில் சாப்பிட்டு நீ மண்டபத்துக்கு திரும்பி வர வேண்டாம், இப்பயே நீ ஊருக்கு கிளம்பு, பணத்தை எல்லாம் நான் செட்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க இந்த விமல் அப்படிங்கிறது. என்னன்னா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லடா, நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பதற்காக தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சேன், நீ தூங்கிட்டு இருந்த உன்னுடைய தலைமேட்டுக்கு பக்கத்தில் மனக்கோலத்தில் வந்து ஒரு பெண் வந்து தாலி கட்டுறப்ப எப்படி கோருவாங்களே அந்த மாதிரி உட்காந்து தலைமேட்லேயே உட்காந்து இவரையே பார்த்துட்ருக்குங்க. அந்த உருவத்தை வந்து விமல் பார்த்த காரணத்தினால சைகை காமிச்சு மிரட்டியிருக்குங்க, இது என்னுடைய புருஷன், நீ அமைதியாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இவர் கத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்யும் போது தான் எந்திரிச்சிட்டாருங்க பயத்தில், ஓங்கி அடித்து தான் கீழே தள்ளியிருக்கு. இந்த நிகழ்ச்சியெல்லாம் சொன்ன உடனே மிரண்டு போயிட்டாருங்க இந்த ஜீவா அப்படிங்கிறவரு. அது உன்னதாண்டா என்னுடைய சொத்து நினச்சிட்டு இருக்குதா, நீ மண்டபத்துக்கு போல
போன அப்படின்னா நீ பிணமா தான்டா வருவ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது, அந்த பெண் யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ள அந்நேரத்துக்குங்க 2:45-3 தோராயமாக அந்த காளி கோயிலுடைய பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா கடவியில் இருக்காங்க, இவருக்கு ஃபோன் பண்ணுறாருங்க நள்ளிரவு நேரத்தில். இந்நேரத்துக்கு பூசாரி ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ண உடனே சாமி என்ன சாமி அப்படின்னு கேட்கும்போது நீ எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க பூசாரி. நான் கடவீதியில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எக்காரணத்தை கொண்டு மண்டபத்துக்கு போயிட வேண்டாம், நீ கடவீதியிலேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அன்னாரத்துக்கு அந்த பூசாரி காளி கோயிலின் பூசாரி இங்கே வந்து சேர்த்துட்டாருங்க. என்ன சாமி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லடா, நீ இப்போயே இந்த மண்டபத்துக்கு போகாமல் திரும்பி ஊருக்கு போயிரு, நீ இங்கிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நைட்டு நீ பணமாக தான் போவ அப்படின்னு சொல்லிட்டு விமலண்ணன் சொன்ன மாதிரியே அந்த பூசாரின்னு சொல்கிறாருங்க. இதற்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, இந்நேரத்துக்கு வந்து பூசாரி எழுந்து வர்றாரு அப்படின்னா அவருடைய கனவுல வந்து காளி வந்து சொல்லியிருக்க மாட்டேங்க, டெய்லி போய் பூஜை பண்ணி கனி வாங்கிட்டு இருந்திருக்கார் இல்லையா, அவரை காப்பாற்றுவதற்காக கனவுலேயே போய் இவர் எழுப்பி விட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது சரிசாமி அப்படி சொல்லி சொல்லிட்டு இந்த விமல் அப்படிங்கிறவரும் நம்பிக்கைக்குரியவர் தாங்க, அந்த ஃப்ரெண்டு கான்ட்ராக்டாக அனுப்பினார் இல்லையா அலுவலகத்திலிருந்து, ஃப்ரெண்டுக்கும் இவர் ஃப்ரெண்டு தான், ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ பணத்தையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்யும்போது இந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய எல்லை வரைக்கும் கூடையே வர்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீவாவை கூட்டுட்டு பூசாரியும் கூடையே வர்றாருங்க. பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது தான் எதுக்கு சாமி எனக்கு இதெல்லாம் நடக்குது, ஏன் அந்த பொண்ணு என்ன கண்ட்ரோல் பண்ண பார்க்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. 2005 காலகட்டத்தில் இவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த திருமண மண்டபத்தில் ஒரு திருமண ஏற்பாடு நடந்திருக்குங்க. அப்போது நள்ளிரவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து சேர்ந்துட்டாங்க. பையன் இருக்கான் இல்லையா மாப்பிள்ளை, மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஒன்றை காதலிச்சுட்டு இருந்திருப்பாரு இருக்கு. நைட்டோட நைட்டாக சொல்லாமல் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு திருமணம் நிற்கிற மாதிரி கிளம்பி போயிட்டாங்க. அவமானப்பட்ட அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார் அந்த மண்டபத்தில் மேலே வந்து சாப்பாடு அறை மாதிரி இருக்குன்னு சொன்னா இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோர் ரூமில் அந்த பெண்ணினுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. காலையில் முடிச்சு பார்த்தாங்க அப்படின்னா சொந்தக்காரங்க முன்னாடியே அசிங்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கிணறு இருக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணியிருக்குங்க. அந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வசதியெல்லாம் கிடையாதுங்க, வாளி போட்டு தான் தண்ணி மேலே எடுக்கணும். கீழே குதிச்சிட்டாங்க அப்படின்னா இறந்ததுக்கு பின்னாடி தான் கீழே இறங்க முடியும்னு வச்சுக்கங்களேன், அவ்வளவு சேஃப்டி இல்லாத ஒரு கிணறு. ஸோ அந்த இடத்துலையும் உயிர் போயிருந்துருக்குங்க. அந்த இறந்து போன பெண்ணினுடைய ஆன்மாதான் ஜீவா வந்து தன்னுடைய புருஷன் நினச்சிக்குதுங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா விமல்கிட்டையும் அந்த மனக்கோலத்தில் உட்காந்துருக்கும் போது சொல்லியிருக்கு. ஆரம்பத்தில் விளையாட்டுத்தனமாக தாங்க இந்த ஜீவா கிட்ட விளையாண்டுருக்கு, அதற்கடுத்து இவன் தான் தன்னுடைய புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இவனை வந்து அடுத்த நாளே கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, தீபாவளி முடிய போகுது இல்லையா, இவன் கிளம்பி போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணினுடைய ஆன்மா ஓன்னு ஓங்காரமாக அழுதுருக்குங்க. அப்போது அந்த மண்டபத்தில் தூக்கு போட்டு இறந்து போன அந்த பெண்ணினுடைய அப்பாவினுடைய ஆவியும் அம்மாவினுடைய ஆவியும் இவன் இங்கிருந்து போனாதானே உனக்கு பிரச்சனை, இவனை இங்கேயே கொண்டுட்டான், இவன் உங்களையே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டான். அன்றைய இரவே வந்து ஜீவாவை வந்து கொல்ல பார்த்துருக்குங்க. இந்த விஷயம் அனைத்தையும் அந்த பூசாரி அப்படியே சொல்லியிருக்காருங்க, நீ திரும்ப மண்டபத்துக்கு போயிருந்த அப்படின்னா கண்டிப்பாக உன்னுடைய உயிரை பறித்து தான் அந்த ஆன்மாக்கள் அனுப்புவோம், அவ்வளவு ஆவேசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு இவரை சேஃப்டியாக எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து இவர் சேலத்துக்கு தனியாக வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சேலத்துக்கு வந்த பின்பு இந்த ஜீவாவுக்கு அந்த பெண்ணினுடைய ஆவியினுடைய ஆட்டம் எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகவே இல்லைங்க, நல்லா சந்தோஷமாக தான் இருந்திருக்காரு. அதே நேரத்தில் அந்த பூசாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த ஆன்மாக்கள் ஒரு எல்லைக்கு மேலே தாண்டி வர முடியாது, நீ உன்னுடைய ஊருக்கு போயிட்டு அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு இந்த ஆன்மாக்கள் வந்து உன்னை ரீச் பண்ண முடியாது, அதே நேரத்தில் எக்காரணத்தினுக்கு கொண்டும் மதுரைக்கு மட்டும் இந்த ஏரியாவுக்கு மட்டும் நீ வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி அப்போ சொன்னதாமங்க. 2010 காலகட்டத்தில் மதுரையில் நிறைய தன்னுடைய நண்பர்கள் விசேஷம் அது இதுன்னு வந்துச்சாங்க, இப்போது வரைக்கும் மதுரை ஏரியாவுக்கே நான் வரதில்லை பிரதர், அந்த ஆன்மாவுக்கு பயந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சலை சொல்லி முடிச்சாருங்க இந்த ஜீவா அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர். இந்த சம்பவத்தில் ஆன்மாக்கள் பேய்கள் அப்படிங்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு துக்கமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க. கல்யாண டைமில் வந்து நைட்டு நேரத்தில் தான் காதலி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை ஓடி போனார் இல்லையா, முன்னாடியே கூட பண்ணி சொல்லியிருக்கலாங்க, இந்த விஷயம் வந்து இவ்வளவு கேவலப்பட்டு அந்த குடும்பத்தாருடைய உயிர்கள் போயிருக்காது. கடைசி வரைக்கும் சுலபமாக கொண்டு போயிடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கடைசி நேரத்தில் மற்றவர்களுடைய கழுத்தை எரிப்பது மிகவும் பெரிய பாவம் அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. ஸோ இன்றைய காணொலியில் நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த சம்பவத்தை அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.